காணி அபகரிப்புக்கு எதிராக மட்டக்களப்பில் கவன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட கிளையின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் இன்று காந்தி பூங்கா முன்பாக முன்னெடுக்கப்பட்டது இந்த போராட்டத்தில் செங்கலடி பதுளை வீதியில் வசிக்கும் மக்கள் கலந்து கொண்டு தமது பாரம்பரிய காணிகளை அபகரிக்கும் முயற்சிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினர் குறிப்பாக அபிவிருத்தி என்னும் பெயரிலும் பாதுகாப்பு என்ற போர்வையிலும் பெருமளவான காணிகள் அபகரிக்கப்படுவதாக ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தனர் வனஜீவராசிகள் திணைக்களமே எமது காணிகளை அபகரிக்காதே அரசு திணைக்களங்களே எமது காணிகளை அபகரிக்காதே இராணுவமே எமது காணிகளை விட்டு வெளியேறு போன்ற வாசகங்கள் பொறிக்கப்பட்ட பதாகைகளையும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஏந்தியிருந்தனர் மட்டக்களப்பு மாவட்டத்தின் வவுனத்தீவு கல்கொடா புல்லுமலை வாழைச்சேனை வாக்கரை போன்ற இடங்களில் அரசப்படையினர் அரசியல்வாதிகள் இராணுவத்தினரால் அபகரிக்கப்பட்ட காரைகளை மீள மக்களிடம் வழங்க வேண்டுமெனவும் போராட்டக்காரர்களால் வலியுறுத்தப்பட்டது